மெகா 24 நேயர்களுக்கு வணக்கம். அறிவோம் ஆன்மீகம். இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகத்தில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட சில தகவல்கள் வந்து நம்ம பேசலாம். என்னென்னா, நிறைய பேருக்கு இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்குது. கிருஷ்ணர் இருக்கார், ராமர் இருக்கார், மாரியம்மன் இருக்குது, நம்மளுடைய குருமார்கள் நம்ம வந்து வணங்குகிறோம். ஸோ என்ன உலகத்தில் வந்து பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனையோ விதங்கள் இருக்குது இல்லையா. நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கறச்சு அதை தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த தோஷங்களுக்கு, இந்த நம்ம சொல்லக்கூடிய நிவர்த்திகளுக்கு, ஏன் ஒவ்வொரு தோஷங்களுக்கோ அல்லது ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கோ நாம் ஏன் ஒவ்வொரு தெய்வங்களை வணங்குகிறோம், இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். முதல்ல வந்து நம்ம மனக்கவலைகளை எடுத்துக்கலாம். இந்த மனக்கவலைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே நமக்கு வந்து சில பேர்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் இருந்துமே கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க, அவங்களால சந்தோஷமாக வாழவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஒரு மனக்கவலையில் இருக்கிறவங்க வந்து என்ன தெய்வங்களை வணங்கலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மன சார்ந்த விஷயங்களுக்கு வந்து சந்திரன் வந்து அதிபதி. ஸோ சந்திரன் வந்து நம்மளுடைய மனசு சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் சரி, கவலையாக இருப்பதற்கும் சரி, அதற்கு சந்திரன் தான் வந்து முக்கிய காரணகர்த்தா அப்படின்னு. ஸோ இந்த மன சார்ந்த விஷயங்கள், இந்த கவலைகள் ஏற்படுவது, நான் மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும்னா என்ன தெய்வங்களை வணங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மன கஷ்டம் இருக்குது, இந்த மன கஷ்டம் வந்து ஒரு கணவரால் அப்படின்னு எடுத்துக்கோம். நான் கல்யாணம் பண்ண கணவர் வந்து என்னை பார்த்தாலே அவர் பிடிக்கலைன்னு சொல்கிறாரு. எனக்கும் அவருக்கும் நான் நல்லா உட்காந்து பேசின நாளே கிடையாது. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் உட்காந்து பேசினாலே சண்டை தான் வருது. ஸோ ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய மனக்கவலை, இதற்கு என்ன தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முருகப்பெருமான், வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நம்ம வணங்கலாம். அடுத்ததாக கிருஷ்ணர், ராதே கிருஷ்ண. அதாவது கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் வந்து எப்போவுமே நல்ல சந்தோஷமாக இருந்த ஒரு தெய்வம்னு சொல்லலாம். ராமபிரான் வந்து சாத்வீகம், நல்ல ஒரு வீரன், நல்ல எதிர்த்து சண்டை போட்டார். ஆனால் அவருக்கு மனைவி மக்களோட வாழ்ந்த வாழ்க்கை, அவரோட அப்பாவோட ஒரு குடும்பஸ்தனாக இருந்து ராமர் வந்து சந்தோஷமாக இருந்தாரானா அப்படின்னா, அவருக்கு ஒரு குறுகிய காலத்தில் தான் அவர் அப்படி இருந்தார். கிருஷ்ணர் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை மனைவிமார்களாக இருக்கட்டும், எல்லாரோடையுமே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக வாழ்ந்தவர் வந்து கிருஷ்ணர். அண்ட் யார் ஒரு நம்ம வீட்டிலே யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா ஒரு பையன் பிறக்கணும்னா, ஐயோப்பா கிருஷ்ணர் மாதிரி ஒன்று லட்டு மாதிரி வரணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. யாரும் வந்து ஸ்ரீராமபிரானா வரணும், இல்லை வந்து திருப்பதி ஏழுமலையான் வரணும்னு நம்ம கேட்க மாட்டோம், கிருஷ்ணர் வரணும்னு சொல்லுவோம். என் குழந்தை இல்லாதவங்களும் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் ஃபோட்டோவும் கிருஷ்ணர் விக்கிரகத்தையும் வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க. அதனால் ஒரு தாம்பத்திய வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவி, அதாவது பெண்கள் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வள்ளியை வந்து மானசீகமாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். ஒரு கணவர் உங்கள்கிட்ட நல்லா பேசலை, இல்லை கணவர் வந்து உங்கள்கிட்ட நல்லா இல்லை, ஏன்னா ஜாதகத்தில் வந்து சயன தோஷம்னு சொல்லுவோம். ஒரு கணவன் மனைவி நல்ல ஒரு தாம்பத்தியத்தில் இல்லை, ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு, அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமில் இருப்பாங்க. பிள்ளைகளாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு கூடத்தில் உட்கார்ந்து பேசினாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு 50 வருடத்திற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள் நம்மளுடைய வீடுகளில். இன்றைக்கி ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே அவங்கவுங்க ஒரு பெட்ரூமில் தனித்தனியாக, எங்கே தனிமை கிடைக்கிறதோ அந்த தனிமையை உட்கார்ந்துட்டு அந்த ஃபோனை வந்து பார்த்துட்ருக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய கலாச்சாரமாக இருக்குது. அப்போ ஒரு மனவேதனை, ஐயோ யாருமே நம்மளோட பேசலை. ஸோ நம்ம பேசுகிறதுக்கு யாரையாவது ஒருத்தரை மூஞ்சி தெரியாத ஒரு நபர்கிட்ட ஃபேஸ்புக்கில் பேசுறது, இந்த மாதிரியான ஒரு மன சார்ந்த விஷயங்களுக்கு, அதுவும் பெண்கள் வந்து கணவர் என்கிட்ட பேசலை, கணவர் வந்து என்கிட்ட ஒரு நல்ல பாசமாக இல்லை அப்படின்லாம் நினைக்கிறவங்க வந்து நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து வள்ளியே. வள்ளிக்கு வந்து எப்படி வணங்கணும் அப்படின்னு சொன்னால், செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வள்ளிகிட்ட வந்து மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாசனை மலர்கள் தான் நம்ம இறைவனுக்கு சூட வேண்டும். நம்ம அந்த மாதிரி நல்ல வாசனை மிகுந்த நல்ல சுகந்தம் இருக்கக்கூடிய மலர்கள், அந்த பூவை, அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வள்ளி வந்து திருச்செந்தூரில் வந்து
வள்ளிக்கு வந்து இந்த பிச்சைப்பு பாவாடைன்னு ஒன்று சாத்துவாங்க. அந்த பாவாடை வந்து பிச்சைப்பூனால் செய்து அந்த வாசனை அது பள்ளி அறைக்கு கொண்டு போய் வள்ளி வந்து முருகப்பெருமான் வந்து பள்ளி அறைக்கு வரும் பொழுது அந்த பிச்சைப்பூ பாவாடை சாற்றி வள்ளியும் முருகப்பெருமானுக்கும் பள்ளி அறையில் அந்த சேவை வந்து உண்டு. அது எப்படி பிரார்த்தனை பண்ணிப்பாங்கன்னா, இந்த கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்க, நம்ம டைவர்ஸ் வேண்டாம்னு நினைக்கிறவங்க, ஆனால் டைவர்ஸ்க்கு வந்து மூணாவது மனுஷனால் டைவர்ஸ் கிடைக்கும் தெரியுமா சில குடும்பங்கள்லாம், அதெல்லாம் வந்து அந்த திருச்செந்தூரில் வள்ளிக்கு வந்து அந்த பிச்சைப்பு பாவாடை சாத்துறதுன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணுவாங்க. ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன முருகன் கோவில் இருக்கோ, வள்ளி தெய்வானை இருக்கக்கூடிய முருகப்பெருமான்கிட்ட வள்ளிக்கு வந்து இந்த பிச்சைப்பு வாங்கி கொடுத்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, கணவர் என்னிடத்தில் ரொம்ப பிரியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் குழந்தை இல்லாத தம்பதிகள் சொன்னேன், குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு எப்பொழுதுமே இந்த நவநீத கிருஷ்ணன் அப்படிங்கிறது, ஸோ தமிழரை மாதிரி இருப்பார் நவநீத கிருஷ்ணனை வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மனசு, அதாவது குழந்தை பிராப்தம், நம்மளுடைய கோத்திரம் விருத்தி ஆகணும், நம்மளுடைய இந்த வம்சம் வந்து விருத்தியாகிறதுக்கு நவநீத கிருஷ்ணனை நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். ஸோ இந்த நவநீத கிருஷ்ணனை பிரார்த்தனை பண்ணணும்னா வெண்ணெய் வச்சு நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு கிருஷ்ணரனுடைய அந்த ஸ்லோகங்கள் சொல்லலாம், கிருஷ்ணரை வந்து ஆராதிக்கலாம். வீடுகளில் நீங்கள் அந்த ஸ்லோகங்கள் சொல்லி அந்த வெண்ணெயை வந்து நம்ம நிவேதனம் பண்ண அந்த வெண்ணெயை வந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது வந்து குழந்தை பிராப்தத்தை வந்து அது விருத்தி பண்ணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை, சொல்ல முடியாத கடன், என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னா மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணுறது. ஏன்னா மகாலட்சுமி தாயார் தான் செல்வத்திற்கு அதிபதி. ஸோ இந்த மகாலட்சுமி தாயாரை நாம் வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கேற்றி அவங்களுக்கு உண்டான ஸ்லோகங்கள் சொல்லி தாமரப்பூவினால் அர்ச்சனை செய்வது ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை தாமரப்பூ அல்லாமல் வில்வ இலையினால் அர்ச்சனை செய்தாலும் நமக்கு மகாலட்சுமி யோகம் வந்து அதிகரிக்கும். அந்த கடன் தீர்வதற்கு ரொம்ப வந்து மகாலட்சுமி தாயார் வந்து செல்வத்திற்கு அதிபதி. இந்த ருண விமோச்சனம் அப்படிங்கிறது நரசிம்மர், செவ்வாய்க்கிழமையில் நரசிம்மரை, லக்ஷ்மி நரசிம்மர், வெறும் நரசிம்மர் இல்லை லக்ஷ்மி நரசிம்மர், இவரை இந்த ருண விமோச்சனத்துக்கு நம்ம வேண்டலாம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை வாங்கிடுவாங்க, அந்த வீட்டுக்கு வந்து இஎம்ஐ கட்ட முடியாது, அந்த வீடு வாங்கினதுலேருந்து இவங்களுக்கு ஒரே தரித்திரமாக இருக்கும், அந்த செல்வம் வந்து அவங்க கையை விட்டு போயிடும், இந்த நிலைமையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாது, ஸோ என்ன பண்ணுறதுன்னு முழிப்பாங்க. அந்த மாதிரி அந்த வீடு அந்த மண் சம்பந்தப்பட்ட தோஷம் நமக்கு ஏற்படுது, அது விலகுவதற்கு நான் என்ன தெய்வத்தை வந்து வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி சம்பந்தப்பட்டது, அதாவது செவ்வாய் புதன் ஆகிய இரண்டு கிரகங்களும் வந்து பூமிக்காரக்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் நல்லா பண்ணுறதுக்கு வந்து செவ்வாய் வந்து அதிபதி. ஆனால் நமக்கு அந்த இடத்துல இருந்து நல்லா ஒரு செல்வ செழிப்போடு நம்ம இருக்கணும், அதை நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு புதன் தான் வந்து அதிபதி. ஸோ இந்த செவ்வாயும் புதனும் நம்மளுடைய வீட்டில், நாம் இருக்கக்கூடிய வீடை வசிக்கக்கூடிய வீட்டில் ஒரு இஎம்ஐ நமக்கு பிரச்சனை இல்லாமல், ஒரு குடும்பத்தோடு நீங்கள் புதுசாக அந்த வீடு வாங்கினீங்கன்னா, கல்யாணம் பண்ணி போனீங்கன்னா சந்ததி விருத்தி எல்லாம் இருக்கணும் இல்லையா. ஸோ அதற்கு என்ன மாதிரியான தெய்வத்தை நம்ம வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம வந்து அந்த வீடில் வந்து துர்சக்திகள் இல்லாமல் நமக்கு நல்ல சக்திகள் இருக்கக்கூடிய மனையாக இருக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரி மனை இருந்து எதுவும் துர்சக்தி எல்லாம் இல்லை, வீட்டில் வந்து நமக்கு ஒரு நல்ல சந்ததி விருத்தி ஐ ஐஸ்வர்யம் வரணும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக நம்ம வணங்க வேண்டியது வந்து பெருமாளை வந்து வணங்கலாம், மகாவிஷ்ணுவை வணங்குவது விசேஷம். ஸோ அவர் வந்து நமக்கு இருப்பிடம் வைகுண்டம் மாதிரி, நம்ம இருக்கக்கூடிய வீடு வந்து நமக்கு ஒரு நல்ல எல்லா பெருசாக ஒரு பங்களாவில் இருக்கணுங்கிறது இல்லை, ஒரு டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட நம்மளுடைய மனைவி, நம்ம குழந்தைங்க, நம்ம புருஷன், நம்ம குடும்பம் ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. எப்போ பாரு சண்டை சச்சரவு, இல்லைன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து சிலதெல்லாம் வந்து சில பேர் வீட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு வாங்க, அதெல்லாம் வந்து அபசகுனமான வார்த்தைகள், நம்ம பேசவே கூடாது வீட்டில். அந்த மாதிரி ஒரு நல்ல துர்சக்திகள் இல்லாமல் நல்ல சக்திகள் இருக்க வீட்டில் வந்து மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுங்கள். ஏன்னா அவர் தான் வந்து புதனுக்கு அதிபதி.
ஸோ மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து துளசி அர்ச்சனை செய்து நம்ம வீடுகள்லேயே புதன்கிழமையிலேயே மகாலட்சுமியை மகாவிஷ்ணுவை நம்ம பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த வீட்டில் வந்து ஒரு நல்ல சாந்தமும் அமைதியும் நமக்கு கிடைக்கும். ஒரு துர்சக்திகள் இருக்குது அந்த இடத்துல நமக்கே தெரியுது, இதனால் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லை, இது வந்து எப்போவுமே பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த இடத்துல உக்ர தெய்வங்களையும் நம்ம உபாசனை பண்ணியாக்கணும். உக்ர தெய்வங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து பொதுவாக இப்போ உங்களோட குலதெய்வம் என்னவோ அதற்கு தகுந்த மாதிரியான தெய்வங்களை நம்ம வழிபடலாம். இப்போ சுதர்சன அஷ்டகம் சொல்லுவது, இல்லை சுதர்சன காயத்ரி சொல்லுவது, சுதர்சனரை பிரார்த்தனை பண்ணுறது, இதெல்லாம் வந்து நமக்கு தீய சக்திகளை அண்ட விடாமல் செய்யும். அடுத்ததாக இந்த அம்மன் வழிபாட்டிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீய சக்திகளை விரட்டுவதற்கு சீத்தளா தேவி அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்குது, அம்மன் தான் அது. ஸோ இந்த சீத்தளா தேவி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா துர்சக்திகளை நம்மள்கிட்ட அண்ட விடாது. ஸோ சீத்தளா தேவியையும் நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். இந்த தெய்வங்கள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, பிள்ளையார்லேருந்து ஆரம்பித்து எத்தனை தெய்வங்கள் இல்லையா. ஸோ இத்தனை தெய்வங்களும் இத்தனை தேவதைகளும் நமக்கு ஒவ்வொரு கஷ்டத்திற்கு ஒவ்வொரு தெய்வங்களை நம்ம உபாசனை பண்ணணும், இந்த தெய்வங்களை நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அனுதினமும் இந்த அறிவோம் ஆன்மீகமும் வந்து பாருங்கள்.